ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகா கலெக்ஷன்ஸ். அதாவது யுகா கலெக்ஷன்ஸ் வித்யா தான் பேசுகிறேன். இப்போ நம்ம சாரி காட்ட போகிறதில்ல, ஓகேங்களா? இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து அதை ஒரு உருப்படியான ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னு நினைப்பேன் பர்த்டே அன்னைக்கு. ரெகுலராக நான் வந்து பர்த்டே அன்னைக்கு என்னோடய கையாலேயே நேரில் போயிட்டு அந்த புவர் பீப்புள்ஸ்க்கு, ரோட் சைடு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து சாரீஸ் அண்ட் ஃபுட்டு, ஜென்ஸ்கெல்லாம் ஷர்ட்டு, லுங்கி இந்த மாதிரியெல்லாம் சப்ளை பண்ண கொடுப்பேன். இன்றைக்கும் அது மாதிரி தான் நாங்கள் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ ரெகுலராக வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் ஒரு பிளைண்ட் பீப்புளோட ஃபேமிலி, அதாவது பிரதர் அண்ட் சிஸ்டர் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பிறவிலேயே கண்ணு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் மளிகை ஜாமானை வாங்கி கொடுத்துட்ருக்குறேன் அந்த ஃபேமிலிக்கு. பட் நான் இவ்வளோ வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களுக்கு, மாதம் மாதம் பண்ணுறோம், மிஸ்டர் சுகுமார் மூலமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னென்னா, நான் வந்து இன்னும் அவங்கள பார்த்ததில்லை நேரில். ஸோ நம்ம இன்றைக்கி அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கையாலேயே அவங்களுக்கு இந்த மாதம் மளிகை ஜமானம் கொடுத்துட்டு அவங்கள நேரில் பார்க்கறக்காக நான் போயிட்டுருக்கேன். அந்த ஒரு சந்தோஷத்தில் போகிறேன். அவங்க பார்க்க போகிறோம் அவங்கள, இவ்வளோ நாளாக யாருன்னே தெரியாதுன்ட்டு. ஸோ நம்ம அங்கே போயிட்டு அவங்கள பார்த்து மீட் பண்ணிவிட்டு கூடவே இன்னொரு வீடியோ எடுத்து போடலான் இருக்கோம், ஓகேங்களா? தேங்க்யூ. புது சாரிங்க, புது சட்டை, புது சட்டை இடையில சட்டை கொடுத்து விட்டனே சாரி. முருகேஷுக்கு சட்டை வாங்கிட்டேன். முருகேஷ் கல்யாணத்துக்கு வச்சுக்கீங்க புது சட்டை? சரிக்கா, சீரு. நன்றிக்கா, சரிக்கா. சரி, எப்ப கல்யாணம் வந்து பாக்கணும்னே நினைச்சேன். அக்கா இந்த மளிகை ஜாமான் கொடுத்துருங்க. மளிகை ஜாமான் கொடுத்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யுகா கலெக்ஷன்ஸ் வித்யா தான் பேசுகிறேன். இவங்க வந்து ரெண்டு பேருக்குமே வந்து பை பர்த்டே பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியாது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும், ஓகேங்களா? இவங்களுக்கு யாரும் ஹெல்ப்புக்கு யாருமே கிடையாது, இவங்க ரெண்டே பேர் தான். ஸோ இவங்களுக்கு வந்து ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் மாதம் மாதம் மளிகை ஜாமானை வாங்கி கொடுத்துட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, இதே மாதிரி நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். மிஸ்டர் சுகுமார்ன்ட்டு அவர் ரெகுலராக அவர் வந்து ஒரு 12-15 இயர்ஸ் பக்கம்னு நினைக்கிறேன், அவர் ரெகுலராக டெய்லி ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு, ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு. ஸோ அவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அவர் மூலமாக தான் நான் வந்து இவங்களுக்கு ரெகுலராக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நான் கொடுக்குற கான்டாக்ட் நம்பரில் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பணம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பொருளாக கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். மளிகை ஜாமானம் அந்த மாதிரி பொருளாக கூட, சாரியோ இல்லை லுங்கிஸ் ஷர்ட்டு இல்லை பெட்ஷீட்ஸு அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. இந்த மாதிரி மாதம் மாதம் வந்து மளிகை ஜாமானுங்க கொடுக்குறாங்க. இந்த அக்காவுக்கு, இந்த அக்கா வந்து இந்த பிறந்தநாள் இன்னைக்கு நன்றி, ரொம்ப நன்றிங்கக்கா.